தைவீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே கண்ணன் கீதாச்சாரியன் முக்குணமயமான பிரகிருதிக்குள்ளே அதாவது இந்த லீலா விபூதிக்குள்ளே நம்மை மாட்டி வைத்திருக்கிறார் இந்த மாயிலிருந்து நம்மால் சுலபத்தில் கடந்துவிட இயலாது பகவான் கண்ணனுடைய திருவடிகளையே பற்றி கொன்றோமென்றால் அது ஒரு கப்பல போல் ஓடத்த போல இருந்து சம்சாரம் என்னும் பெருங்கடலை காட்டை நம்மை கடத்தி வைக்கும் துவாமேவ சரணம் பிராப்த உன்னையே சரணமாக அடைந்து அடைந்து நிஸ்தரந்தி மனிஷனாக மனிதர்கள் அதாவது மனத்தை அடக்கியவர்கள் பெருமான் திருவடிகள் ஒன்றுதான் இதை தாண்டுவதற்கு ஒரே தஞ்சம் என்கிற புத்தி இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் நிஸ்தரந்தி தாண்டி விடுகிறார்கள் சம்சாரார்ணவமாம் விஷயாக்கராந்த சேதசாம்னு சொல்லுவார்கள் சம்சாரம் என்னும் பெரிய இடத்திலே சிக்குண்டு கிடக்கிறோம் விஷயாக்கிராந்த சேத்தசாம் என்னென்ன கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் அந்த இன்பத்தின் சுகத்துக்காகவே அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப இதற்குள்ளே சிக்கி தவிர்க்கிறோம் இதை முதல்ல புரிய வைக்கணும் அப்பதான் இந்த இடத்தினுடைய தோஷம் கரௌரியம் தெரியும் அப்பதான் இதை விட்டு வைகுந்தத்துக்கு போகணுங்கிற ஆசை வரும் அப்போதே தேகத்தை காட்டிலும் ஆத்மா உயர்ந்ததுன்னு தெரிந்து கொண்டு உயர்ந்த ஆத்மா எதற்காக இந்த தாழ்ந்த இடத்துக்குள் துன்பப்பட வேண்டும் தனக்கு இருக்கிற உயர்ந்த இடத்துக்கு போகலாமே என்கிற புத்தி வரணம்ங்கிறதுக்காகத்தான் ஜடபரதர் ரகுகணனுக்கு உபதேசிக்கிறார் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் பதிமூணாவது அத்தியாயம் சம்சாரம் என்னும் பெரும் காட்டை பத்தின வர்ணனை அடுத்து பதினாலாவது அத்தியாயத்திலே தான் இதனுடைய உள்ளுரை பொருள் சொல்லப்படுகிறது அப்ப மேலிருந்த வாரியா காட்டுல நாம படுற கஷ்டம் பதிமூணாவது அத்தியாயத்தில் அந்த காடுங்கிறத சம்சாரம்னு வச்சுட்டுவங்கனால் அப்ப அதுல எப்படி கட்டப்படுகிறோம் பதினாலாவது அத்தியாயத்தில் நமக்கு ரெண்டையும் புரியத்துக்கா ஏன்னா மொத்த காட்டு விஷயத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஒரு டீட்டெயில்ஸையும் அடுத்ததை பார்த்தோம்னா நேரமும் அதிகம் பிடிக்கும் கொஞ்சம் அதனால ஒரு ரெண்டு ஸ்லோகங்களை மட்டும் காட்டு விஷயத்தை சொல்லிட்டு மேல இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற சாமியம் என்னன்னு பார்ப்போம் நேற்று சிலதை பார்த்தோமே அல்ல கடைசியா சொல்லிருந்தேன் அதிர்ஷ்ட ஜில்லி கரணசூல உலூக வாங்பிர் இதாந்தராத்மா

சரி இதை கண்டு பயந்து போய் இங்க வேண்டாங்கிறதுக்காக காட்டுலே ஏதானு மரம் இருக்குமா மரம் பொந்துருக்குமா மரத்தின் இடல்ல போயிருக்கலாமேனோ தன் இருக்கிறான் ஆனா அங்கு போய் பார்த்தால் அபுண்ணிய விக்ஷான் சுதார்த்தி தாக அந்த மரத்துல ஒண்ணுமே இல்லை பழமும் இல்லை இலை இல்லை காய் இல்லை வெற்று மரமா இருக்கு இதை நம்பி நம்மால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுந்து பசி தாகம் பிடிக்க அதோ தெரிகிறது நீர்நிலை அங்கு போய் தண்ணீர் குடிக்கலாம்ங்கிறதுக்காக போறான் 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 மயில் கணக்கில் நடக்கிறான் கடைசியில் போக போக அது காணல் நீராகி போயிற்று அந்த நீர் இல்லை பக்கத்துல நதி ஓட்ராப்பில் இருக்கு பஞ்சம் பசியாலே அதீத சூரிய தாபத்தாலே எங்கும் பஞ்சம் பாலம் பாலமாக பூமி வெடிச்சு கிடக்கிறது சரி அந்த நதிக்கு போனா தண்ணீராவது ஆற்றில் ஓடிட்டுருக்காருனா தண்ணீர் இல்லாத ஆற்றினாலே எந்த பயனும் இல்லை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் கொசித்விதோயாக சரிதோபியாதி பரஸ்பரம் சலசதே நிரந்த ஆசாத்தியதாபம் கொச்சித் அக்னி தப்தக நிர்வித்தியதே குவ அங்க தண்ணீர் இல்லையே எப்ப தண்ணீர் இல்லாத ஆரோ வேற எங்கேயானு போய் தேடுவோங்கிறதுக்காக தண்ணீர் இருக்கிற ஆறு இருக்குமா மரத்தின் நிழல் இருக்குமா என்ன தேடி போனான் ஒன்னும் கிடைக்கவில்லை சரி தண்ணீர் தான் கிடைக்கல அன்னமானும் கிடைக்குமா உண்பதற்கு ஷோறு கிடைக்குமான்னு இந்த மரத்துல போய் பார்த்தா அந்த மரத்துல போய் பார்த்தா அந்த மரத்துல போய் பார்த்தான் எங்கேயும் அதுக்கு ஷோரும் கிடைக்கல இப்படி மரத்துக்கு மரம் போயிட்டு இருக்கிறதுக்கு உள்ளாக எங்கோ சட்டென்று தீ பரவித்து ஓஹோன்னு காடு ஒலர்ந்து போயிருந்தபடியால் காட்டு தீ ஓரிடத்தில் பற்றி கொண்டு கிடுகிடுகிடு பலவிடத்திலும் பரவ தொடங்கிற்று ஓ காட்டு தீக்குள்ள நாம சிக்கினுட்டோம் போல் இருக்கே இதுல இருந்து எப்படியாவது வெளியேறி வர வேண்டும் என்று பயந்து கொண்டு ஓரோர் இடத்துக்கு போனா அப்பதான் இந்த பக்கம் பார்த்தா ராட்சசர்கள் அந்த பக்கம் பார்த்தா புலி சிங்கம் மிருகங்கள் இன்னொரு பக்கத்துல அசுரர்கள் ஆறாரோ யக்ஷர்கள் ஆறாரோ இவர்கள் எல்லாம் வந்து நம்மள சுத்தி பிடிச்சு நூட்டா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருந்த சொத்து அந்த பிடிங்கிண்டு ஓடியே போயிட்டார்கள் அப்ப சட்டென்று குளிர் காற்று வீசுகிறது வெப்ப காற்று இன்னொரு பக்கத்தில் பனி காற்று வெயில் வீசுறது காற்று அடிக்கிறது குளிர் குளிர்றது துன்பப்படுத்துறது காட்டுக்குள்ள குளிரா இருந்தாலும் அதிகமா போடும் காற்று வீசினாலும் அதிகமா இருக்கும் வெப்பமா இருந்தாலும் அதிகமா இருக்கும் இந்த மூனையும் தாங்க முடியாமல் தவித்தான் ஒரு புறத்தில் மலைப்பாம்பு இருந்தது சடக்கென்னு தெரியாமல் அருகிலே போக அது போட்டு சுத்திவன் அழுத்தித்து சரி பாம்பு நிலத்திலேந்து எப்படியோ தப்பித்து வருகிறான் மலப்பாம்பு நிலத்திலேருந்து தப்பிச்சுட்டோம்னா ஒரு காட்டு சர்ப்பம் நாகப்பாம்பு பல்ல நீட்டி கொண்டு விஷத்தை கொண்டு கொத்துவதற்கு தயாராக இருந்தது இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னா ஒரே வழிதான் மரம் இருந்தது மரப்பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சு விடறான்னா அதற்குள்ளிருந்து கோட்டானு மாந்தையும் கிளம்பி வந்து இந்த பொந்து எங்களிடம் இருக்காதே போனது ஓ மரப்பொந்து பறவைகளிடம் போல் இருக்கு நாம மலைப்பொந்துக்குள்ள போகலாம்னு சென்றான் அங்கு சென்று பார்த்தால் மலையில் மயங்கி நன்கு பயந்திருக்க கூடிய அங்க இருக்கிற சில சில பேர் கருத்து பெரிய உருவத்தோடு இருக்கிறார்கள் மலைப்பொந்தெல்லாம் எங்களது எங்களுது ஓடிப்போ அப்படின்னு அவர்களும் அனுப்பிச்சு வச்சுட்டார்கள் அப்ப பொந்தும் கிடைக்கல மலைக்குகையும் கிடைக்கவில்லை எங்கு இருக்கிறதுன்னு தெரியாமல் சுத்தி சுத்தி வருகிறான் ஒரு பக்கத்தில் காட்டு தீ துரத்துகிறது மற்றொரு பக்கத்தில் குளிர் காற்றும் வெப்பக்காற்றும் காற்றே வீசுகிறது இதற்குள்ள தவித்து போய் எங்குதான் செல்ல போகிறோம் சரி கிழக்கு நோக்கி போனோம்னா விடியல் கிடைக்கும் என்ன கிழக்கு நோக்கி போகிறான் காட்டுக்குள் எது கிழக்கு எது மேற்குன்னு சொல்ல சற்று தூரம் கிழக்கே சென்று விட்டால் இவ்வளவு நேரம் கிழக்கு அப்ப எங்கேருந்து கிளம்பினோனா அது மேற்கு ஆயிடுறது இருந்து பார்த்தா அது வடக்கா இருக்கு வடக்கே இருந்து பார்த்தா அது தெற்கா இருக்கு எந்த பாக்க பார்த்தாலும் மோகம் பிரமம் பீடித்திருக்கிறது எப்படியாவது வெளியில வரணும்னு நினைக்கிறதுக்குள்ளே காட்டு மிருகங்கள் அடிக்கின்றன அத்தோடிவன் ஒழிந்தே போகிறான் ஒரு வேளை இந்த வேற எங்கேயும் தப்பிக்க போனாலும் தப்பித்தவன் அடுத்த காட்டுக்குள்ளே புகுந்து விடுகிறான் அடுத்தடுத்து காடுகள் அடுத்தடுத்து காணல் நீர் அடுத்தடுத்து மழை எங்கும் பயம் இப்படி இருக்கிற மாறி மாறி இருக்கக்கூடிய காடுகள் அது சொல்றார் பதினொ பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலே அத்த கதஞ்சித் சவிமுக்த ஆபத புனச்சசார்த்தம் பிரவிசத்தறிந்தம அத்வன்யே முஷ்ணயா நிவேசித்தோ பிரமஞ்சனோத்யாபி நேத கஷ்ஷன கரை காணாது கரை காணாது மறுபடி மறுபடியும் சுற்றுகிறான் கிழக்கு போய் தேடி பார்க்கறான் அந்த பக்கத்துலேயே இப்படின்னா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரான் இந்த பக்கம் தேடி பார்த்துட்டா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரான் எத்தனை தன சுத்தி பார்த்தாலும் அதே இடத்துக்கு வருகிறான் ரகுகுண தொமபி ஹிருத்வனோஸ்ய அத்வனோஸ்ய சன்னஸ்தண்டக கிருதபூத மைத்ரஹ அசஜிதாத்மா ஹரிசேவையாசிதம் ஞானாசிதா ஞானாசி மாதாய தராதி பாரம் ஹே ரகுகுணா உன்னை பயப்படுத்துறதுக்காக இந்த காட்டை பத்தி நான் சொல்லழைப்போ ஒன்று செய்றந்த கையில் வாழ் இருக்க வேண்டும் வாழ் கட்டியாக பிடிக்கப்பட்டிருக்கணும் ஏதோ ஒருத்தன் ஒரு வழி காட்ட வேண்டும் அந்த வழிகாட்டுதலை தொடர வேண்டும் அதற்கெதற்கு பேயோ பிசாசோ கரடியோ குரங்கோ எது வந்தாலும் வாளுக்கு இரையாக்க வேண்டும் பயப்படாமல் முன்னேற வேண்டும் நமக்கு பயம் போறதுக்கு யாருடைய உதவி ஒரு பெரிய ராணுவ வீரனுடைய உதவி கிடைக்கிறது ஒரு பலசாலி வில்லாளி உதவி கிடைச்சுட்டா தைரியமா காட்ட தாண்டுவோம் இல்லையோ இல்ல கையில ஒரு காம்பஸ் வடக்கு எதுன்னு தெரிஞ்சு போக ஆரம்பிக்கும் இல்லையோ அத போல உனக்கு வழி சொல்லுகிறேன் வாசுதேவனுடைய திருவடிகளும் பக்தர்கள் பாகவதர்களுடைய திருவடிகளும் தான் உனக்கு வழி காட்ட போறது அந்த வழியை கட்டியா பிடிச்சுக்கோ கையில வாழ்வானுன்னு சொன்னேனே ஆம் வைராக்கியம் என்னும் வாழ் பற்றற்ற தன்மைங்கிற வாழ கையில எடுத்துக்கோ அதோ அடியார்களுடைய திருவடி சுவடுகளை பின்பற்றி போ போக போக உனக்கு வழி தெரியும் எதிர்த்து யார் வந்தாலும் வைராக்கியத்தால வெட்டுடு என வைராக்கியம்ங்கிற வாழ் இருக்கிறதுனாலே என்ன கரடி புடிங்கினா என்ன ஆகிட போறது மழையில நனைஞ்சா என்ன ஆகிட போறேன் குளிர் வந்துருத்துன்னா என்ன ஆகிட போறேன் உடல் தானே அறப்போகிறது யாருக்கு என்ன ஆட போறது எனக்கு உறவினர்களும் இல்லை உற்றார்களும் இல்லை எதுவும் எனக்கு இல்லை உற்றார்கள் எனக்கு எங்கு யாரும் இல்லை யார் எனக்கு உற்றார்கள் புதுசா வந்துட போறது இல்லை என்னன்னைக்கும் உற்றான் ஒருத்தம் தான் அந்த உற்றானை காட்டு தீயாலே ஏதும் செய்வதற்கு இயலாது என்கிற தைரியம் என்கிற பற்றற்ற தன்மை அந்த வாளை பிடித்து கொண்டு முன்னேறு அப்ப கண்டிப்பா இதுலேருந்து நீ வெளியில வந்துருவாய் அஹோ கிம் நிருஜென்ம அகிலஜன்மோபனம் மகாத்மனாம் விரச்சுரஸமாக அப்போதான் விழுந்து நமஸ்கரித்தான் ரகுகணன் ஜடபரதரை பார்த்து சொல்றான் ஸ்திதோஸ்மி கத சந்தேக அனைத்து சந்தேகமும் தீந்து போச்சு ஆனா நான் சொன்னத்தை புரிஞ்சுட்டேன் படித்தவர்களுக்கு புரியும் சாமானியப்பட்ட ஏழைகளுக்கு நீர் என்ன சொல்றீன்னு புரிஞ்சுடுமா ஆனால நீரேதான் இதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று வேண்ட